நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெங்களூர்ல கூட்டம் போட்டிருக்காங்க. ஆளுங்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டெல்லியில் கூட்டம் போட்டிருக்காங்க. இன்று இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு தினம், இந்தியா. இந்த பேர்ல ஒரு சுவாரஸ்யம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு, பார்த்தலாமா? பிஜேபி எதிர்க்கும் எதிர்கட்சிகள் எல்லாரும் பெங்களூர்ல ஒண்ணு கூடியிருக்காங்க. நேத்தும் இன்னைக்கும், நேத்து வந்து சில பேர் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க, பட் இன்னைக்கு காலையில முதல் ஃபிளைட்டை பிடிச்சு எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சின்சியரா அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை கிடைச்சிருக்குங்கிறத அவங்க வெளியில வந்து பேசுறப்பே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நேத்தே வந்து காங்கிரஸோடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ், அப்புறம் பொதுச் செயலாளர் வேணுகோபால், அதுக்கு பிறகு டி கே சிவகுமார் எல்லாருமே நம்பிக்கை அளிக்கும் வகையில தான் வந்து பேசி முடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சீதாராம் யெச்சூரி என்ன சொல்லியிருந்தாரு, மத்தியில வந்து பிஜேபி டீம் ரொம்ப நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், பட் மேற்கு வங்கத்துல எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆகாது, அங்க நிலைப்பாடு வேற பட் மத்திய நிலைப்பாடு வேற, ஆனா போகப்போதான் வந்து எங்களால பிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஆம் ஆத்மி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கூட, இல்ல நாடாளுமன்றத்துல வந்து மசோதா கொண்டு வர போறாங்க டெல்லியோட நிர்வாகம் யாருக்குன்ட்டு, அதுக்கு நீங்க எதிராக வாக்களிச்சீங்கன்னா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணாரு. அது காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு ஒற்றுமை இந்த கூட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா கார்கே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னோ இல்லை நாங்கள் வந்து பிஎம் ஆகணும்னோ நாங்கள் ஆசைப்படவே கிடையாது, அரசியலமைப்பை காக்கணும், மதச்சார்பின்மையை வந்து காக்கணும், சமூக நீதியை வந்து காக்கணும், ஜனநாயகத்தை காக்கணும், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பாடுபட்டு ஒன்று சேர்க்குறோம் நாங்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே காங்கிரஸ் சரண்டர் ஆயிட்டாங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட மொத்தம் 26 கட்சிகள் இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து விசிக, அப்புறம் திமுக, ஆமா மதிமுகன்ட்டு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க. அந்த தாஜ் வெஸ்ட் எண்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல்ல தான் நடந்தது. அதுல இந்த கல்யாணத்துல சில விழா ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாங்கல்ல முன்னாடி நின்று, அது மாதிரி டி கே சிவகுமார் வரவங்க எல்லாம் வாசல்ல நின்று வரவேற்று போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டு இருந்தாரு. லாலு பிரசாத் யாதவ் வந்து அவரோட ஸ்டைல்ல வந்து நம்ம அங்க இருந்த பத்திரிகையாளர்களை பார்த்துட்டு மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எல்லாரும் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் கலகலன்னு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. கார்கே பேசியிருக்காரு, பிரதமருக்கு எங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுவே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்து பாட்னால வந்து June 23 நடந்தது, அப்ப வந்து ஓகே ரெண்டாவது கூட்டத்தை வந்து இப்பதான் ஆட்சி பிடிச்ச கர்நாடகா பெங்களூர்லயே நடத்துறாங்கன்னா இவங்க வந்து டேக் ஓவர் எடுக்க பாக்குறாங்க காங்கிரஸ், இவங்க வந்து பிஎம் ஆக பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நினைச்சிருக்கலாம் மனசரோல, ஆனா வெளிப்படையாரும் சொல்லவே கிடையாது. அதை இருந்தால் கூட வெளிப்படையா இப்ப காங்கிரஸ் சரண்டர் ஆனதுனால ஒரு ஒற்றுமை கீற்று கிடைச்சிருக்கு இருக்கு. ஆனா அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் வேற வழி இல்ல, எப்படியாவது இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்கிற மூடுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. சோ அதெல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த அலையன்ஸ்க்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க, கிரியேட்டிவ் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டாங்க, நீங்களே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அதுக்கு என்ன வந்து வச்சிருந்தாங்கன்னா இந்தியா அப்படிங்கறது மட்டும் அதுல நிச்சயம் இருக்கணும், யுனைடெட் அப்படிங்கறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இவர் திருமாவளவன்லாம் சஜஷன் எல்லாம் கொடுத்திருந்தாரு, சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, வைக்க கூட கொடுத்திருந்தாரு. ஆனா கடைசியில என்ன வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க எதிர்கட்சிகளுடைய அந்த கூட்டணியோட பேரு இந்தியா தான், இந்தியானே வச்சிருவாங்க அப்படின்ட்டு. இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். ஓகே, இந்திய தேசிய வளர்ச்சி முன்னேற்றம் உள்ளடக்க கூட்டணி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒருங்கிணைந்த கூட்டணி. அது தமிழுக்கு வந்து நம்ம தமிழ் படுத்தணும். பிஜேபி வந்து இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் வச்சிருவாங்களோ கூட்டணிக்கு, ஆன்டி இந்தியா. அது வந்து என்டிஏ தான் பாரு, என்டிஏ தானா, அவங்க பேர்லாம் மாத்தல. அத சரி, இங்க வந்து எல்லாம் பேசி முடிச்சிருங்க, பட் அந்த சீட் ஷேரிங்க பத்தி எல்லாம் பெருசா இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஆனா மம்தா என்ன சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால நாங்க தான் பண்ணிப்போம், நாங்க வந்து தெலுங்கானால வேணா ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்கள்லாம் இருக்காங்க. தெலுங்கானால உங்களுக்கு முதல்ல கட்சி இருக்கா? அதுதான், அதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் போக போக எல்லாம் தெளிவுபடுத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு 11 கட்சிகள் வந்திருந்தாங்க இந்த எதிர்கட்சி கூட்டத்துக்கு, அதுவும் 7 முதலமைச்சர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாங்க. எல்லாருமே முக்கியமான லீடர்ஸ் சொல்லலாம், முக்கியமான ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சிகள் வந்து சொல்லலாம். ஆமா ஆமா, ஆப்போசிஷன் முக்கியமான ஆப்போசிஷன் லீடர்ஸும் வந்திருந்தாங்க. அந்தந்த மாநிலத்துல இருக்கும்போது அகிலேஷ் யாதவ் வந்திருந்தாரு. ஆமா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான தலைவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. முன்னாள் முதல்வர் வந்திருந்தாங்க, அடுத்து இவங்க முதல்வர் ஆவாங்க கணிக்கக்கூடியவங்களாம் வந்திருந்தாங்க.
இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இவங்க வந்திருந்தாங்க, உமர் அப்துல்லா வந்திருந்தாரு. தேர்தல் நடந்துச்சுன்னா அவர் தான் ஜெயிப்பாங்கலாம் சொல்றாங்க கருத்து கணிப்புல. ஓகே, வந்து போப்போதான் வந்து தெரியும். ஆமா, இதுல இன்னொரு இது அவங்களுக்கு ஒரு அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா இந்தியான்னு கூட்டணி பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏதாவது பிஜேபி ல இருந்து எதிர்த்து பேசலாம், இந்தியாவே எதிர்த்து பேசிட்டீங்க பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ராஜிகா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி யோசிச்சுதான் பேர் வச்சிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையத்திலே பஞ்சாயத்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, ஆனா இவங்க அந்த புள்ளி எல்லாம் வச்சு ஐ புள்ளி இன் என் புள்ளி அந்த மாதிரிலாம் வச்சுதான் ஏதாவது பண்ணுவாங்க. பட் கூட்டணி பேர் தானே, கட்சி பேர் இல்லைல்ல. ஸோ பிரச்சனை வருமாங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு காலையில அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, காங்கிரஸோடைய மூத்த தலைவர் கேரளாவுடைய முன்னாள் முதல்வர் உமன் சாண்டி உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு பெங்களூர்ல தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு வந்து அந்த தொண்டையில புற்றுநோய் இருந்திருக்கு. ஒரு 3-4 மாதமே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. ஸ்டாலின், ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி எல்லாருமே போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்திருந்தாங்க. ஆமா, அவர் வந்து அந்த 53 ஆண்டுகள் ஒரே தொகுதியில ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவா அவர் தான் இருக்கிறாரு. 12 முறை ஜெயிச்சிருக்காரு அந்த புதுப்பள்ளி அப்படிங்கிற தொகுதியில. இவருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசே, அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தால் கூட அவங்களும் முன் வந்திருந்தாங்க. ஏன்னா இவர் ஒரு எல்லாரோடையும் நல்ல இணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு முக்கியமான எளிமையான ஒரு முதல்வராக இருந்தவர். ஸோ அதனால எல்லா கட்சிகளுமே அவருக்கு வந்து ரொம்ப நெருங்கியே இருந்ததுனால எல்லாருமே வந்து இரங்கல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. கார்கேயும் அழுதார், கண் கலங்கி நான் அப்புறம் கண்ணாடிலாம் கழட்டி கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டாரு. ஆமாம், ஓகே, அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். இவங்க எதிர்கட்சிகளுடைய அந்த கூட்டணி பலம், அவங்களுடைய ஒற்றுமை இன்னும் போக போதான் வந்து தெரியும். ஏன்னா சீட் ஷேரிங்லாம் இருக்கு, அதுலதான் அடிச்சுக்கிறாங்க. ஒரு முகம் வேணும், அதுவும் இருக்குது. ஆமா, ஆனா முகத்தை வச்சு போனா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அங்க மோடின்னு இருப்பாங்க, கேள்விக்குறியா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு மக்கள் மத்தியில ஒரு வீக் பாயிண்டா தான் தெரியும். கண்டிப்பா சரி, எல்லாம் போக டிசைட் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் தான் இல்லைன்னு கை தூக்கிட்டாங்கல்ல, ஆனா யுக்தியான்னு தெரியல. காங்கிரஸ் இல்லைன்னா நாங்க இல்லப்பா அப்படின்னு, ஏங்க உங்கள்ட்ட யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருக்கு, ஆனா அவ்வளவு சந்தேகப்பட முடியல. அந்த சைடு கட் பண்ணி அப்படி இந்த சைடு வருவான். இங்க அவங்க கூட்டத்தை வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமா, NDA டெல்லியில இருந்து கூட்டம். இவங்க 26 கட்சி, அவங்க 38 கட்சி. எப்பயுமே வேற லெவல் தாங்க. சரி, இவங்கதான் தனியா மோடிங்கிற பிம்பமே போதுன்றாங்களே, எதுக்கு இவ்வளவு கட்சி? இல்லப்பா, கொஞ்சம் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த பதட்டப்படுறதுலயே தெரியுது. இன்னைக்கு வந்து மோடி வந்து அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கி இருக்காரு. எதிர்கட்சிகள் வந்து குடும்பத்துக்காக அரசியல் பண்றவங்க அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து அவரு எங்க பேசியிருக்காருன்னா, அந்த வீரசாவர்க்குன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல வீரசாவர்க்கரை மறந்துட்டாரு அவரு. எதிர்கட்சிகளை பொழந்துகிட்டு இருந்தாரு, திமுக எல்லாம் உண்டிலன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, திமுக நான் தேசிய கட்சி ஆக்கியே தீர்வேங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. மத்திய பிரதேசத்துல பேசினாரு, இப்ப டெல்லியில இருந்து அந்த வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசியிருக்காரு. கோபால் ஸ்டாலின் இன்னைக்கும் இந்தியா இருக்கு, அது ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சுய லாபத்துக்காக வந்து அரசியல் நடக்கிறதுனால இந்தியா வந்து வளர்ச்சி அடையாம இருக்கு, அந்த வளர்ச்சி தடுத்து நிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சில நேரங்கள்ல வந்து அவர் உண்மையை வந்து அது கரெக்டா சொல்லிடுவாரு, அது மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, சரி வரும். அது 38 கட்சிகள் ஒண்ணு சேர்த்துருக்காங்கல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து அதிமுக பிரதான எதிர்கட்சி தான், மாற்றுக்கிறது கிடையாது, நிறைய ஓட் பேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. பாமக வட தமிழ்நாட்டுல நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பார்ட்டி தான். ஆமா, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க சைக்கிள் எழுதிட்டு அப்படியே டெல்லிக்கு போயிருக்காரு ஜி கே வாசன். அதுக்கப்புறம் என்னன்னா 100 கட்சி, இந்த மாதிரி 38 கட்சிகளை நான் சொல்றேன். சரி, நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு கட்சியுடைய பேர் வந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம். கல்வி முன்னேற்ற கழகமா? இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம். இந்த கட்சி வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு நான் கண்டுபிடிக்க முடியுதா? யூபி, பீகார். எவ்வளவு எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இருப்பாங்க கணிக்க முடியுதா? இருக்க மாட்டாங்க, வேற கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா அந்த பக்கம் ஏதோ ஒரு கட்சியா இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கட்சியா? இவங்களா கிளம்பி அங்க போயிருக்காங்கப்பா. ஆஹா, அந்த 38 காட்டுறதுக்காக நேத்து முந்தான நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. யார் யாரும் லெட்டர் பேட்டர் கிளம்பி வந்திருக்கப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் அந்த 38ஆ? இப்ப மதிமுக கூட ஒரு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. ஓகே, கம்மியான லெவல் இருந்தா கூட பட் ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். பட் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, லெட்டர் பேட்டை தாண்டி பார்க்கவே முடியாது அவங்க எல்லாமே. அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுதான் 38 கட்சிகள் இருக்கு அப்படிலாம் காட்டிக்கிறாங்க. என்ன ரீசனா லைட்டா அவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத இந்த மாதிரி செயல்கள் மூலமாவே தெரியுது. ஏன்னா வந்து 7 முதல்வர் கலந்துகிட்டாங்கல்ல, இங்க வந்து 10 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி. ஆமா, அது பிஜேபி தான். இன்னொன்னு வந்து கூட செத்துக்கலாம்னா இவரை செத்துக்கலாம், அவரும் பிஜேபி தான். சரி,
பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அங்கேயும். ஆமா, அடுத்து வரப்போற மத்திய பிரதேசத்துலயும் சரி ராஜஸ்தான்லயும் சரி எல்லாமே திருப்பியும் காங்கிரஸ் ஆட்சி தான் வரும்னு வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் பயந்த முறைதான் தெரியுது. கூட்டத்துல வந்து இவங்களுக்கு போட்டி கூட்டத்தான் நடத்துறாங்க, பிளானிங் முன்னாடி பண்ணவே இல்லை. 18ஆம் தேதி நேஷனல் லெவல இந்த செய்தி போயிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணதா காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, பட் வந்து தொடங்கி இருக்கு அந்த கூட்டம். நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வெளியே வந்து பிரஸ் மீட்ல மோடி சொல்ல மாட்டாரு, வேற யாராவது வந்து பிரஸ் மீட்ல சந்திச்சு என்ன பேசணும் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை விரிவா பேசலாம், நாளைக்கு வந்து விரிவா பேசலாம். அதே மாதிரி பிஜேபி பொறுத்த வரைக்கும் அயோத்தியா ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு பிறகுதான் தேர்தல் சந்திக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வேலை வந்து 80% முடிஞ்சிருக்கான். அக்டோபர் நவம்பருக்குள்ளார கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருவறைக்குள்ள ராமர் சிலையை வைப்பாங்கல்ல, அந்த சிலை வந்து ஜனவரி 14-24 பிரதிஷ்டை வந்து பண்றாங்களாம். அதற்கு பிறகு கும்பாபிஷேகம், அப்படியே எலெக்ஷன், அப்படியே வந்து ராமராஜ்யம் கொண்டு வர போறாங்க. அப்படியா, இந்த பிளான் எல்லாம் வேற வச்சிருக்காங்களா? ஆனா இந்த கூட்டம் பத்தி பேசணும்ல, ரெண்டு கூட்டத்திலயும் கலந்துகிட்ட ஒரு கட்சி இருக்கு, ரெண்டு கூட்டத்திலயுமே கலந்துகிட்டு இருக்காங்க. தெரியும் எனக்கு, தேசியவாத காங்கிரஸ் சித்தப்பா வந்து இதுல கலந்துகிட்டாரு, சரத்பவார். இவர் வந்து அஜித் பவார் வந்து இதுல பிஜேபி கூட்டணி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. நீங்க நேற்று சொன்னீங்கல பி டீமா இருக்குமோ, அப்ப இந்த சந்தேகம் வருது, ஒருவேளை சரத்பவார் ஸ்பையா அனுப்பிச்சு விட்டுருப்பாங்களோ, நீ போய் எதிர்கட்சி கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரிய ஒரு ஃபைட் இல்லை. நேத்து கூட வந்து அஜித் பவார் வந்து போய் சந்திச்சிருக்காரு சரத்பவாரை, நேத்தும் போய் காலெல்லாம் விழுந்திருக்கிறாங்க, எங்க பக்கம் வந்துருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த இடத்துலையும் எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருந்திருக்கிறாரு. இது அடிக்கடி இப்படி சந்திப்பாங்களா என்ன சண்டை போட்டா? தெரியல எனக்கு. முதல்ல வந்து சரத்பவாருடைய ஒய்ஃப் உடம்பு சில அஜித் பவார் வந்து சந்திச்சாரு, சரி ஓகேப்பா சித்தி மேல இருக்க பாசம் வந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஆனா நேத்து 24 மணி நேரத்துக்குள்ளார ரெண்டு முறை அஜித் பவார் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு சரத்பவார். அதானே, அவர் கோர்ட்டுக்கும் போக மாட்டேங்கிறாரு, தேர்தல் ஆணையத்துல போட்டு உட்காந்துக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துல போட்டு உட்காந்தா ஆகும், மாச கணக்கு ஆகும். கட்சி எங்களுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம் நம்ம இங்க அதிமுக பாத்திருக்கோம், சிவசேனால பாத்திருக்கோம், இங்க பாக்கவே இல்லையே. அதான் ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு. இந்த காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்களே அகிலேஷ் யாதவ், அகிலேஷ் யாதவ் கூட அங்க பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு மாநிலத்துல. ஓகே, சரத்பவார் இருக்காங்க, சரி பாப்போம், எல்லாம் கூடி வரட்டும், வர வரதான் தெரியும். இன்னொரு பக்கம் இந்த நார்த் இந்தியா பத்தி பேசும்போது தாஜ்மஹாலையும் வந்து யமுனை நீர் வெள்ளம் வந்து சூழ்ந்துருச்சு. படிப்படியா தான் டெல்லியில குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த வெள்ளம்ங்கிறது. பட் ஆனா முக்கியமான இடங்கள் மகாத்மா காந்தி சமாதி, அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம், இப்ப தாஜ்மஹால்னு எல்லா இடத்துக்கும் அந்த யமுனை வந்து வந்துருச்சு அந்த வெள்ளப்பெருக்கு. அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீடு அலுவலகம் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல நேத்து அமலாக்கத்துறை வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. விழுப்புரம், அப்புறம் சென்னை சைதாப்பட்டியில் விட்ட இடங்கள்ல மொத்தம் 9 இடங்கள்ல இந்த ரைட் நடந்தது. 13 மணி நேரம் அமைச்சர்கிட்ட வந்து விசாரணை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேறு எடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. மொத்தம் 41 கோடிக்கான, கரெக்டாக சொல்லணும்னா 41 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீது வந்து எடுத்துக்காங்களாம். ஓகே, அதையும் தாண்டி லேப்டாப், பென்ட்ரைவ், ஏகப்பட்ட ஆவணங்களிலிருந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. இன்னொரு பக்கம் கௌதம சிகாமணி கிட்டையும் அமலாக்கத்துறை விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று இரவு வந்து நம்ம நினைச்ச மாதிரியே சாஸ்திரி பவனுக்கு அமைச்சர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. முக்கியம் அமலாக்கத்துறை வந்து 2 விஷயம் வச்சு தான் நிறைய கேள்வியில் வந்து கேட்டுருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, 2006-2011 அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதே சமயத்தில் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார். அந்த சமயத்தில் அவருடைய மகன், அவருடைய உறவினர் ஜெயச்சந்திரன் பேரில் ஒரு செம்மன் குவாரி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த செம்மன் குவாரியிலிருந்து சுமார் 2,40,000 யூனிட் வந்து முறைகேடாக அவங்க வந்து எடுத்திருக்காங்க சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு. அந்த ஏரியா மக்கள் போர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இன்னொன்று வந்து கௌதம சிகாமணி வெளிநாடுகளில் வந்து ஆர்பிஐயோடைய விதிகளுக்கு மீறி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்கிற குற்றச்சாட்டு. இதை ரெண்டு வச்சு தான் வந்து விசாரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அப்புறம் நேற்று நைட்டு அங்கே சாஸ்திரி பவன் விசாரித்தவங்க அப்புறம் விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து வரணும்னு சொல்லி உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அமைச்சர் பொன்முடிக்கு.
ஆமாம் போட்டிருக்காங்க. நேற்று இரவு அதாவது அதிகாலை 3:30 வரையும் அந்த சாஸ்திரி பவன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து விசாரணை நடந்திருக்குது. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் திமுக வழக்கறிஞர் சரவணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவங்க வந்து அவர் ஒரு 72 வயசானவர், அவரை வந்து கூப்பிட்டு வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க, மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அமலாக்கத்துறை அலுவலகமாக இல்லை சித்திரவதை கூடமானு தெரியலன்னெலாம் பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநரை வந்து தொடர்ச்சியாக வந்து அமைச்சர் பொன்முடி வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு, குறிப்பா அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வர விட மாட்டோம்னு பேசிட்டு இருந்தாரு. அதனால ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக பல வருஷம் முன்னாடி உள்ள வழக்கெல்லாம் இப்ப தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடந்த 10 ஆட்சியில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல உள்ள வழக்கெல்லாம் அனுமதியே கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு, இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல்ட்டு அவர் பேசியிருக்காரு. ஸோ திரும்ப 4 ஆஜராக சொல்லியிருக்காங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருந்தாரு. தலைமைச் செயலகத்திலையும் அமைச்சருடைய அலுவலகத்துல பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தலைமைச் செயலகத்துல யார் யார் என்ட்ராகிறாங்களோ எல்லாம் முழுவரும் கேட்டதுக்கு பிறகுதான் அலுவ அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து விட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி விசாரணையப்ப தலைமைச் செயலகத்திலே சோதனை நடத்தினாங்களா இல்லையா? எப்படிதான் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தணும்னா அங்க அனுமதி வாங்கிட்டு தான் வர முடியும் அமலாக்கத்துறையினால. ஆனா முன்கூட்டியே பலத்த பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு காலையில பெங்களூர் இருந்தா கூட முதல்வர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாரு. நீ எதுவும் கவலைப்படாதீங்க, இது வந்து பாஜகவுடைய பழிவாங்கும் நடவடிக்கை தான், கழகம் உங்க கூட துணை நிற்கும், சட்ட ரீதியான போராட்டத்தை நாம் நடத்துவோம், தைரியமா எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஆமா, போன்ல வந்து போன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் போய் அவர் வீட்டுல பாத்திருந்தாங்க பொன்முடிய சைதாப்பேட்டையில. என்னென்னப்பா கேட்டாங்க, என்னென்னப்பா எங்கெங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்னைக்கு அதை கேட்டிருக்க மாட்டாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி வந்து புழல் சிறைக்கு மாத்திருந்தாங்கல்ல, அங்க வந்து மருத்துவ பரிசோதனைகள் நடந்தது. அங்க சிறை மருத்துவமனையில தான் இப்போ வச்சிருக்காங்க, இன்னும் செல்லுக்கு மாத்தல. அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல்ல அந்த சிறைச்சாலை வந்து சிறை அறை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். அவர் கொஞ்சம் அவரோட உடல்நிலை வந்து தேர்னதுக்கு அப்புறம் தான் அங்க மாத்துவோங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி 500 பேருக்கு சம்மன் அனுப்ப திட்டம் வச்சிருக்காங்களாம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார். வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினார்ல செந்தில் பாலாஜி. முதல்ல 150 பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப 500 பேருக்கு சம்மன் அனுப்புறாங்களாம். 500 பேரையும் சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சு முடிச்சு இந்த வழக்குல இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வரத்துக்குள்ளார போது நான் போல இருக்கு, அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும் போல இருக்கு. அந்த லெவலுக்கு லென்த் வந்து லிஸ்ட் லென்த்தா போயிட்டு இருக்குது. ஆமா, ஏற்கனவே அவன் வந்து ஷோவில் சொல்லியிருந்தோம்ல, இந்த நூற்பாலைகள் கோவை கரூர் திருப்பூரில் உள்ள நூற்பாலைகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அந்த இறக்குமதி வரியை வந்து ரத்து பண்ணணும், அதே மாதிரி மாநில அரசு மின் கட்டணத்தை குறைக்கணும்னு பல கோரிக்கைகள் இருக்குது. இப்போ 3 ஸ்ட்ரைக் முடிஞ்சிருக்கு, இந்த 3 கிட்டத்தட்ட 350 crore நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சங்கம் சார்பில் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வந்து இது ஏன்னா சிறு குறு தொழில் வந்து அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் சீக்கிரமாக மத்திய மாநில அரசுகள் வந்து ஒரு முடிவை எடுக்கணும், பட் இப்ப அவங்க பஞ்சாயத்து பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கே, தவறான நேரத்துல இந்த போராட்டம் பண்றாங்களோ ஒரு கேள்வி இருக்கு, இருக்கு மக்களுக்கு. பட் அவங்களுக்கு இதுவும் வேலை தானே, அதனால பார்த்துதான் ஆகணும். 2018 முதலமைச்சராக இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி சுமார் ஒரு 4,800 crore டெண்டர்ல முறையீடு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு RS பாரதி. அப்பவே ஓகேப்பா விசாரிக்கலாப்பான்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சாங்க, விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு போனார், இல்ல இல்ல அதை நீங்க செலாத சொல்லிடுங்க, திரும்பி ஆரம்பத்துல இருந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அது எப்படிங்க, அவங்க ஒரு டைம் விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து போறதா கரெக்டா இருக்கும். இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அது இப்படி நீங்க சொல்றது சரியா அப்படின்னு நீதிமன்றம் வந்து கேட்டு RS பாரதி மனு தள்ளுபடி. எடப்பாடிக்கு ஒரே எல்லா பக்கமும் வந்து ஆதரவா இருக்க முறையே இருக்கே. இன்னொரு பக்கம் எடப்பாடி பத்தி பேசும்போது சேலம்ல வந்து ஒரு வீடியோ வந்து பரவிக்கிட்டு இருக்குது. ஆமா, அந்த வீடியோ பாக்குறப்பே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம செக் பண்ணோம், நம்மளுடைய அங்க சேலம் நிருபர் இருக்கார்ல ஜான் கென்னடி, அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க வந்து சேலம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு தூய்மை பணியாளர் பாப்பாத்தி அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள், மகள் வந்து மூத்தவங்க, அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ECE. மகன் வந்து பாலிடெக்னிக் இப்போ தான் 10th முடிச்சு போயிருக்காரு. 45,000 பணம் வந்து கேட்டிருக்காங்க அந்த கல்லூரியிலேருந்து, அவங்களால கட்ட முடியல, தொடர்ந்து கல்லூரியிலேருந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு. அம்மா எப்படியாவது பணம் கொடுமான அம்மாவுக்கு வந்து மகன் வந்து அழுத்தம் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கணவருமே இல்லை, கணவர் இல்லைன்னா பிரிஞ்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதோட குடும்ப சுமை முழுக்க இந்த பாப்பாய் தான் ஏற்றுக்கிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சதுனால
எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பாங்க போல தெரியுது. அரசாங்க ஊழியர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா 10-5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு மகன் திரும்ப அந்த சமயத்தில் ஃபோன் போட்டு கேட்டப்ப நான் செத்தாக உனக்கு பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுமே சொல்லியிருக்காங்களாம். இப்போ என்னன்னா பேருந்து வேகமாக வந்துகிட்டு இருக்க அந்த பேருந்தில் அவங்களே போய் மோதி இறக்குற அந்த வீடியோ காட்சிகள் உலுக்கி எடுக்குது. ஒரு 40,000 ரூபா பணத்துக்காக அதுவும் கல்விக்காக அந்த அந்த வீடியோ இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு தற்கொலை மாதிரி தானே. ஆனால் அந்த பணமும் கிடைக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிருபர் ஜான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு, அந்த விசாரிக்க இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்கார், வந்து அந்த கல்லூரிக்கே போய் ஒருத்தவங்களோட உயிரே போயிருச்சு, அந்த பையனை படிக்க வைங்க, கொஞ்சம் கட்டணம் இல்லை அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்லாம் வைக்க போகிறதா சொன்னார். ஓகே. ஆனால் அந்த காட்சிகள் அந்த சம்பவங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் தான் பண்ணுது எல்லாரையும். ஆமாம், இப்படி தவறான யோசனைகளை யார் சொன்னான்னு தெரில. அந்த மாதிரி இனிமேல் யாரும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட தள்ளி இருக்கிறது தான் நல்லது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை ரைடு. அது மறுபடியும் நம்மளை நோக்கி வருது. கொஞ்சமாச்சு ஃபியூச்சரை பத்தி யோசிப்பா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்துருவோம்ல. அவ்வளோ ஃபியூச்சர் இல்லப்பா. வரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவை அகற்ற மக்கள் உறுதியெடுக்க வேண்டும், ஜி கே வாசன். மத்தியிலும் திமுக ஆட்சியா இருக்கு. கண்ணுங்களா, தமிழறிவு மணியன் இன்னும் யாருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கல? எங்க ஸ்கூல் பேரண்ட்ஸ் எலெக்ஷன்ல சுரேஷ் அப்பாக்கும் ரமேஷ் அப்பாக்கும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்குன்னா இந்தியா வர்சஸ் என்டிஏ. இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறதுக்கு இந்தியா வந்து இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் மோத போகிறாங்க. ஆமாம், அதனால் வந்து மோடிக்கும் இந்த சைடு கார்கேக்கு பதிலாக ராகுல் காந்திக்கும். ஆமாம், இந்தியாவுக்கும் நடந்து வந்திருக்காப்புல. ஆமாம், முகமாக வச்சாதான் தெரியும் எல்லாருக்கும். காங்கிரஸ்க்கு ஒரு முகமாக இருக்கிறாரு ராகுல் காந்தி. அதனால் மோடிக்கும் ராகுலுக்கும் சேர்த்து சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம். ஏன்னா ஒரே நாளை கொடுத்து ஓடிடுறாங்க, அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 3வது முறையாக நேருவுக்கு பிறகு நான் ஆட்சியில் அமரப்போகிறேன்னு மோடி அவங்க சபதம் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா 2025ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ்க்கு 100வது ஆண்டு தொடப்போகுது. 100வது ஆண்டு விழா பிஜேபி ஆட்சியில் இருந்தால் இன்னும் கோலாகலமாக கொண்டாட முடியும். அதனால ஆட்சிக்கு வந்தே தீரணுங்கிற துடிப்போடு இருக்காங்க அந்த சைடு. இந்த சைடு அவ்வளோதான், வந்துட்டீங்கன்னா எலெக்ஷனே இருக்காது இந்தியாவிலங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதிர்ந்துட்டு இருக்கு இந்தியா இந்த செய்திகளெல்லாம் பார்த்து. சும்மா அதிர்தில்ல அப்படிங்கிற விருதையே வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். முக்கியமான செய்திகள் உங்க மொபைல் ரீச் பண்ணணும்னா வாட்ஸ்அப்லயே உங்க மொபைலுக்கே வந்து முக்கியமான செய்திகளை கொடுக்குறோம். ஓகே, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.